ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓகேஎஸ்எஸ் ஒரு கதை சொல்லிட்டா சார். சரி, இன்றைக்கி மகாபாரதத்துலேருந்து ஒரு சிறப்பான ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போகிறாங்க. அதாவது இது ஒரு நீதி கதைன்னு பார்த்துங்களேன். பெரியவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் குழந்தைகளுக்கு இந்த போல் இருக்கக்கூடிய கதைகளை சொல்லி வளர்த்தும் பொழுது நம்ம பிள்ளை நமக்கு நல்லவங்களாகவும், கூடவே இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பிள்ளையாகவும் அவர்கள் மேல் நல்ல ஒரு நிலைக்கு வருவார்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ என்ன கதை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சீன் ஓப்பன், ஒரு மிகப்பெரிய ஒரு காடு, சரிங்களா? நல்லா அடர்ந்து செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காடு. இயற்கை வளத்திற்கும் மிருகத்திற்கும் பறவைகளுக்கும் எந்த விதமான பஞ்சமே இல்லை. நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அடர்ந்த ஒரு காடு. அந்த காட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேடுவர் குலத்தவர்களும் அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பார்க்கும்பொழுது மான் கூட்டம் நிறைய நின்றுகிட்டு இருக்கு. அந்த வேடுவர் கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து அந்த மானை வேட்டையாடிட்டு போகிறதுக்காக அந்த இடத்துல அவர் காத்துட்ருக்கார். அப்போ அந்த மான் கூட்டத்து மேலே ஒரு அம்பை வந்து எய்வதற்காக அப்படியே தயாராக இருக்கார். கரெக்டாக அந்த மான் வரும் நேரத்தில் அவர் அந்த அம்பை எய்யறார். ஆனால் மான் மேலே படில், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் மேலே அந்த அம்பு போய் பட்டுருச்சு. வேடுவர்கள் என்றைக்குமே வேட்டைக்கு போகும்பொழுது அந்த அம்பில் வந்து விஷம் தோய்த்து தான் அந்த வேட்டை அப்படிங்கிறது வேட்டையாடுவார்கள். அப்போ அந்த மான் மேலே மிஸ் ஆகிடுச்சு. அந்த மரத்து மேலே பட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த விஷம் வந்து அந்த அம்பனுடைய நுனியில் இருந்த விஷம் வந்து மரம் முழுக்க அப்படியே பரவ ஆரம்பிச்சிருது. நாளாக 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 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த விஷம் மரம் முழுவதும் பரவி போய் அந்த மரம் வந்து அப்படியே பட்டு போக ஆரம்பிக்குது. அப்போ நாளாக நாளாக அப்படியே இலை உதிர்ந்து அந்த மரம் அப்படியே வாடி வதங்கி அப்படியெல்லாம் போக ஆரம்பிக்குது. அதில் அதுக்கப்புறம் பூ பூக்கிறதில்ல, கனி காய்க்கிறதில்ல, இலை எல்லாமே அப்படியே உதிர்ந்து போச்சு. அந்த மரத்தில் இருந்த பறவைகள் அத்தனையுமே வேறு ஒரு இடம் தேடி அது போயிடுச்சு. ஆனால் அந்த மரப்பொந்தில் ஒரு கிளி ஒன்று அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்குங்க. அந்த கிளி மட்டும் அந்த இடத்துலேருந்து நகரவே இல்லை. என்ன பியூட்டினா, அது தங்குமிடமாக இருந்தாலும் கூட வேறெங்காவது போய் உணவு தேடிட்டு வந்துட்டால் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துடலாம். ஆனால் அந்த கிளி உணவு தேடுவதற்காகவும் வெளியே எங்கேயுமே போகலை. அந்த மரம் தினம் தினம் அப்படியே பட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த கிளி அதே இடத்துலேருந்து உணவு தேடாமல் அதுவும் அப்படியே இழைந்து அப்படியே இழைத்து போய் அப்படியே அப்படி வாடி வதங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த கிளி அப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த நிகழ்வை மேலே தேவலோகத்திலிருந்து இந்திரதேவன் பார்த்துட்டே இருக்கார். ஸோ தேவர்களுக்கு உண்டான அரசன் இந்திரதேவன் அப்படியே கீழே பார்த்துட்டே இருக்கார். அவருக்குரிய ஆச்சரியம், எல்லா பறவைகளும் போயிடுச்சு, அந்த மரம் அவ்வளோதான், அது பட்டு போச்சு, இன்றைக்கா நாளைக்கா அப்படின்னு அந்த மரம் வந்து இருக்குது, அப்படி உளுந்து போகக்கூடிய நிலமையில் அந்த மரம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த கிளி மட்டும் அதனுடைய அந்த பொந்திலிருந்து வெளியே போகவே இல்லையே, இது ஏன் இந்த கிளி இப்படி பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவேந்திரன் வந்து மேலிருந்து கீழே இறங்கி வரார். தேவரூபத்தை விட்டு மனித ரூபத்திற்கு மாறி அந்த கிளிகிட்ட அவர் போய் நின்னோன்னா அந்த கிளியை பார்த்து அவர் பேசுகிறார். கிளியே, இந்த மரம் பட்டு போச்சு, இந்த மரத்தில் நீ இருந்து என்ன பயன் இருக்குது? பார், உன் கூட இருந்து சந்தோஷமாக சிரித்து பேசி ஆடிப்பாடி இருந்த மற்ற பறவைகள் எல்லாமே தங்களுக்கு வேண்டுமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு உண்டான இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இந்த காடோ செல்வ செழிப்பாக இருக்குது. நீ எந்த இடத்துக்கு போனேனாலும் நீ தங்குவதற்கு ஒப்பான ஒரு மரப்பொந்து அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும். ஏன் இந்த மரத்துலேயே இருந்து நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு உன்னுடைய ஆயுட்காலத்தை நீ முடிச்சுக்கிட்டு இருக்க? பேசாமல் நீ கிளம்பி போவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிளி அப்படியே பார்த்துட்டு அந்த ரெண்டு அந்த சிறைகள், ஸோ கையினு வச்சுக்குமே, ஸோ அது கை கூப்பி அப்படி வணங்கி சிரம் தாழ்ந்தவர்கிட்ட வணங்கி, தேவேந்திரனே, தேவர்களுக்குண்டான அரசரே, வருக வருக, என்னுடைய வந்து பணிவான வணக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். என்னுடைய தபோபலனின் காரணமாக நீங்கள் மனித உருவு எடுத்து வந்திருந்தாலும் கூட நீங்கள் தேவேந்திரன் அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த மரப்பொந்தில் தான் நான் பிறந்தேன். இந்த இடம்தான் எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு பாதுகாப்பும் அரணுமாக இருந்த ஒரு இடம். இந்த காட்டில் வந்து நிறைய எங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கெல்லாம் வந்து ஆட்கள் வருவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருந்தெல்லாம் தப்பிச்சு என்னை காப்பாற்றினது இந்த மரப்பொந்து தான். இந்த மரப்பொந்து தான் வந்து எனக்கு உணவளிச்ச ஒரு விஷயம். ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே இந்த மரம் தான் எனக்கு எல்லாமே. இப்படி தனக்கு உதவி செய்த ஒருத்தர் வந்து அந்த உதவி அவர்கள்னால் அதற்கு மீறி தர முடியலேன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை விட்டுட்டு போக மாதிரி ஒரு மிக கொடுமையான ஒரு பாவமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. என்னை வந்து என்னுடைய ஆயுட்காலம் முழுசும் என்னை அரவணைச்சு காப்பாற்றின மரமாச்சு இது. இன்றைக்கி அதனால் முடியல அப்படிங்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு தேவைக்காக அந்த அரவணைச்சு காப்பாற்றினவர்களே ஆனாலும் அவர்கள்னால் இப்போ இயலலை, எனக்கு அவர்கள்னால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களை விட்டுட்டு போகிறது மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமையான பாவம் வேறு எதுவுமே இல்லையே. தேவேந்திரனே, தேவர்களுக்குண்டான அரசரே, உங்களுக்கு இது தெரியாதா? நீங்கள் தேவர்களுக்கு எல்லாத்திற்குமே ஒரு நல்ல நெறியும் வழியும் காட்டி அவர்களை வழி நடத்தி போகக்கூடியவர்களாச்சே. நீங்கள்லாம் தானே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் நல்லதாக பார்த்து கொள்ளக்கூடியவர். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? நீங்களாக வந்து எனக்கு இப்படி ஒரு உபதேசம் சொல்கிறீங்க? நான் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையை
பாராட்டி எனக்கு ஒரு நல்ல அருளாசி கொடுக்க வேண்டியது அல்லவா உங்களுடைய கடமையாக இருக்கணும். ஏன் என்னுடைய சரியான ஒரு வாழ்க்கை பாதையில் நான் போயிட்டுருக்கிறத தடுத்து என்னை ஒரு பாவதாரியாக மாற்றி எனக்கு இன்னும் பிறவை சூழல் ஏற்படுவதற்குண்டான ஒரு வழியை ஏற்படுத்துகிறீங்க அரசே, நீங்கள் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே தேவேந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம், அடடா இப்படியும் ஒரு கிளியா அப்படின்னொன்னே அவர் சொல்கிறார், கிளியே நீ எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இருக்கேன்னு நான் சோதிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டேன். நீ செஞ்சிட்ருக்கக்கூடியது சத்தியத்திற்கு புறம்பில்லாத ஒரு உன்னதமான ஒரு காரியம். உன்னை பெற்ற அந்த தாய் எத்தனை புண்ணியம் செஞ்சாலோ தெரியல உன்னை பிள்ளையாக பெற்றிருக்கா. இந்த நிலம் வந்து நீ உன்னை தாங்கி கொள்வதற்காகவே இந்த நிலம் வந்து ஒரு புண்ணியம் பண்ணின ஒரு நிலமாக மாறிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இருப்பதே சரி, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ இப்போ சொன்ன அந்த ஒரு பதிலை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, தெய்வங்கள் இல்லையா, ஸோ என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னொன்னே, எனக்காக எதுவும் வேண்டாம், இந்த மரம் மறுபடியும் பழைய ஒரு செல்வ செழிப்போடு அந்த மரம் வந்து திருப்பியும் நல்லபடியாக இருந்து வாழ்ந்தால் போதும் அப்படின்னொன்னே தேவேந்திரக்கு இன்னும் சந்தோஷம். உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன், ஆனால் உனக்கு நீ எதுவுமே கேட்டுக்கல. நீ வாழ்ந்த இடமும் உன்னை காப்பாற்றியவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவார், இதை விட ஒரு உயர்ந்த உள்ளம் எனக்கு உனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அமிர்தத்தை எடுத்து அந்த மரத்தின் மேலே தெளிக்கிறாரு. அந்த மரம் முன் இருந்ததை விட பயங்கர செல்வ செழிப்பாயிடுது. அந்த கிளி சொல்லிவிட்டு நீ நல்லபடியாக வாழ்ந்துட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு தேவேந்திரன் தேவலோகத்திற்கு போயிடுறார். நீண்ட காலம் அந்த கிளி அந்த மரத்திலேயே இருந்து நல்ல செல்வ செழிப்போடு அது வாழ்ந்து அதனுடைய நல்ல ஒரு குணத்திற்காக மறுபடியும் அது இறந்த பிறகு அது தேவலோகம் போய் சேருது. ஸோ இந்த ஒரு கதை யார் சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தர்மர் இருக்கார் பார்த்தீங்களா, மகாபாரதத்தில் தர்மர் வர்றார்ல, தர்மபுத்திரர், அவருக்கு பீஷ்மர் சொன்னதாக சொல்லப்பட்ட இந்த ஒரு கதை. அதாவது நமக்கு உதவி செய்தவர்களை எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. எந்த காலத்திலும் அப்படின்னு சொன்னால் என்ன, அவர்களால் அதற்கு மீறி உதவி செய்ய முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம், வருங்காலத்திலும் நம்ம வாங்கின உதவிக்கு அந்த நன்றி கடனோடு அவர்களுடைய ஆயுட்காலம் முழுசும் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருப்பதே சத்தியம், அப்படி இருக்கக்கூடியவனே புண்ணியவானாவான், அவனே மேலுலகம் போய் சேருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு உபதேசத்தையும் இலக்கணத்தையும் தர்மருக்கு பீஷ்மர் சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து மகாபாரதத்திலிருந்து எந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் அனுசாசன பர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்த கதை இது. இவ்வளோ ஒரு அழகான கதை இல்லைங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான கதை. ஸோ குழந்தைகளுக்கு இதை சொல்லி வளர்த்தும் பொழுது நல்ல ஒரு எண்ணத்தோட குழந்தைகள் வளருவார்கள் இல்லையா. தூங்கும் பொழுது இந்த மாதிரி நல்ல கதைகள்லாம் சொல்லி அந்த அப்படி இன்னும் நான் சொன்னதை விட இப்போது அம்மாக்களோ அப்பாக்களோ சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு பிட்டல் அப்படி சேர்த்திங்க, காடு அப்படி இருந்தது, பறவை இப்படி போச்சு, மரம் எப்படி இருந்தது, மான் பார்க்குறக்கு எப்படி இருந்தது, அந்த வேடுவன் பார்க்குறக்கு எப்படி இருந்தான், ஸோ அந்த மாடுலேஷன் அப்படி மாற்றி மாற்றி சொன்னிங்கன்னா குழந்தை இப்படி பயங்கர அட்ராக்ட் ஆகிடுவாங்க. தூங்கும் பொழுது இந்த மாதிரி கதைகள் சொல்லும்போது அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக ஒர்க் ஆகும். கூடவே அந்த நல்ல நெறியை வந்து அவர்களுக்கு அழுத்தி சொல்லணும். ஏன்னா வயதானதற்கு பிறகு பெற்றோர்களை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆசிரியர் அவர் அந்தால் பாடம் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. அப்படி இல்லை, ஒரே அணுவளவு அவர் ஒருத்தர்கிட்டருந்து நம்ம வந்து ஒரு உதவி வாங்கினாலும் ஆயுட்காலம் முழுதும் அதை நினச்சி பார்க்கணுங்கிறது நம்முடைய கலாச்சாரம் சொல்லித்தந்த ஒரு விஷயம். ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு மனசில் ஊனி நீங்கள் வந்து வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது, இதெல்லாம் பெரியவங்க எடுத்து படித்து பார்த்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லித்தரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். ஸோ அட்வைஸு மெசேஜ் மாதிரி ஏதோ கடைசியில் சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன், பட் எனவே மனசிலிருந்து சொல்லிட்டேன். இன்றைக்கி உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேந்திரங்கள் நான் உங்களுக்கு தந்தப்பானே, நன்றி.